இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் சுமார் 1 மணி நேரமாக வெளுத்து வாங்கும் கனமழை. ராயப்பேட்டை, தியாகராய நகர், எழும்பூர், அண்ணாசாலை, அண்ணாநகர் மேற்கு உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலுடன் கொட்டி தீர்க்கும் கனமழை. சென்னையில் மேற்கு அண்ணாநகர் பகுதியில் 1 மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பதிவு. கொளத்தூர், பெரம்பூர், அம்பத்தூர், அமைந்தகரை ஆகிய இடங்கள் அதிக மழை பொழிவு எதிர்கொண்டதாக வானிலை மையம் தகவல். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 117வது ஜெயந்தி மற்றும் 62வது குருபூஜையை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. பசும்பொன்னில் உள்ள தேவரின் நினைவிடத்தில் மலர் தூவி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பசும்பொன்னில் தேவர் வாழ்ந்த இல்லம் புதுப்பிக்கப்பட்டு 100 ஆண்டு அலங்கார வளைவு, நினைவிடத்தில் அணையா விளக்கு அமைப்பு. தேவர் ஜெயந்தியின் போது பசும்பொன்னில் கூட்ட நெரிசலை தவிர்க்க தேவர் அரங்கம் திறக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. அடையாளம் காட்டக்கூடிய வகையில் வளைவு அமைக்கப்பட்டிருக்கிறது. அணையா விளக்கும் நாம் அமைத்திருக்கிறோம். 100 கட்டடம், பால் குடங்கள் வைப்பதற்கு மண்டபம். நேற்றைய முன்தினம் கூட பசும்பொன் திருமணாலை பிறந்த நாள் விழாவின் போது ஏற்படுகிற கூட்டல் நெரிசல்களை தவிர்ப்பதற்காகவும் மழை வெயிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கவும் 1,51,00,000 ரூபாய் செலவில் புதுசாக அமைக்கப்பட்ட தெய்வீக திருமணார் முத்துராமலிங்க தேவருடைய அரங்கத்தை திறந்து வச்சிருக்கிறோம். மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை தாக்குதல், சிறைபிடிப்பு தடுக்கப்பட வேண்டும் என பிரதமரையும் மத்திய அரசையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கையால் மீனவர்கள் விடுதலையாகி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. தொடர்ந்து நாங்கள் கடிதம் எழுதிட்டு இருக்கோம். தொடர்ந்து நான் டெல்லிக்கு போறப்பெல்லாம் பிரதமரிடத்திலேயே பேசியிருக்கிறேன். அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரிடத்திலையும் இதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். அவங்களும் அவ்வப்போது நாங்கள் எழுதக்கூடிய கடிதத்துக்கு மதிப்பளித்து ஓரளவுக்கு விடுதலாகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இதற்கு உபயோகம் காண வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் எந்த விதமான கருத்து மாறுபாடு கிடையாது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 117வது ஜெயந்தி மற்றும் 62வது குரு பூஜை. மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர்களான மருது பாண்டியர்களின் சிலைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை. தமிழக அமைச்சர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மருது சகோதரர்கள் சிலைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 117வது ஜெயந்தி மற்றும் 62வது குருபூஜை விழாவையொட்டி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை. பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்திற்கு நேரில் சென்று மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் மரியாதை செலுத்தினார். எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் தேவர் ஜெயந்தி அரசு விழாவாக கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இபிஎஸ் தகவல். தீரம், விவேகம், தன்னடக்கம், எளிமையுடன் வாழ்ந்த தேவர் தனது நிலத்தை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து தானமாக வழங்கியதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பெரும்பான்மையான கிராமத்திற்கு சொந்தக்காரராக இருந்தாலும் கூட தன்னுடைய நிலங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பல்வேறு சமுதாயத்தில் உள்ள ஏழை மக்களுக்கும் நிலத்தை பிரித்து கொடுத்து அவர் வாழ்க்கையில் ஒளியேற்றியவர் தேவரையாவர்கள். தமிழ்நாட்டின் நேதாஜி என்று புகழப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் தேச விடுதலை பணிகளை போற்றுவோம் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிவு. குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடி ஒரு பெரும் சமூகத்தின் விடுதலைக்கு முக்கிய பங்காற்றியவர் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை புகழாரம். மதுரை கோரிப்பாளையத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாலை அணிவித்து மரியாதை. பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜாவும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மத்திய மாநில அரசுகள் மீதான விஜயின் விமர்சனம் சரியானதுதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அவர்கள் பாசிசம் என்றால் நீங்கள் என்ன பாயாசமா என்ற விஜயின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு பதில்.
மத்திய அரசு பாசிஸ்ட் நோக்கி போகுது, அது சரி. மாநில அரசு என்ன, மாநில அரசு என்ன பாயசமா? அதான் கேள்வி கரெக்டாக தான் கேட்டிருக்காரு அவரு. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 520 ரூபாய் உயர்ந்து 59,520 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 65 ரூபாய் உயர்ந்து 7,440 ரூபாய்க்கு விற்பனை. கார் ரேஸுக்காக நடிகர் அஜித்துக்கு வாழ்த்து கூறிவிட்டு சாமானியர்கள் விளையாடும் திடல்களில் கட்டணம் வசூலிக்கும் அரசின் முயற்சிக்கு தமிழிசை கண்டனம். 10 பேர் ஒரு மணி நேரம் பயிற்சி பெற்றால் 1,200 ரூபாய் வசூலிக்கும் முடிவை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தல். உலக அரங்கில் விளையாட்டை முன்னிறுத்துவதற்கு அஜித்துக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு இங்கே சாமானிய மக்கள் விளையாடும் மாநகராட்சி விளையாட்டு திடல்கள், பூங்காக்களோடு அமைந்த மாநகராட்சி விளையாட்டு திடல்களுக்கு 10 பேர் பயிற்சி பெற்றால் ஒரு மணி நேரத்திற்கு 1,200 ரூபாய் கட்ட வேண்டும் என்று மிக கொடுமையான ஒரு தீர்மானத்தை மாநகராட்சி நிறைவேற்றியிருக்கிறது. 2 கோடி ரூபாய் கேட்டு பாலிவுட் நடிகர் சல்மான்கானுக்கு மீண்டும் கொலை மிரட்டல். மும்பை போக்குவரத்து போலீசாரின் வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் எண்ணிற்கு மிரட்டல் மெசேஜ் வந்ததாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இன்று மாலை நடைபெறும் தீபோற்சவத்தை ஒட்டி சிறப்பு ஏற்பாடுகள். கடவுள் ராமரின் வாழ்வில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விளக்கும் அலங்கார வாகன ஊர்திகளின் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். நடிகர் சூர்யாவின் கங்குவா படத்தின் தொகுப்பாளர் நிஷாந்த் யூசுப் கொச்சியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சடலமாக மீட்பு. வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் போலீசார் அவரது மரணத்திற்கு மாரடைப்பு காரணமாக இருக்கலாம் என சந்தேகம். டெல்லியில் யமுனை நதியில் தண்ணீரை தெரியாத அளவுக்கு பொங்கி பெருகி ஓடும் ரசாயன நுரை. யமுனை ஆற்றில் மாசு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் தகவல். டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் 19,000 கிலோ பட்டாசுகள் பறிமுதல். தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சேமித்து வைத்ததால் நடவடிக்கை. வண்ண மின் விளக்குகளால் ஒளிர்ந்த அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள உலக வர்த்தக மைய கட்டடம். தீபாவளியையொட்டி மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்ட அமெரிக்காவின் மிக உயரமான கட்டடம். தீபாவளியையொட்டி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள பள்ளிகளுக்கு நவம்பர் 1 தேதி விடுமுறை அறிவிப்பு. நியூயார்க் நகர வரலாற்றில் முதன்முறையாக விடுமுறை அறிவிக்கப்படுவதாக நகர மேயர் அலுவலகம் தகவல். நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் வென்றது இந்தியா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் சாலை மறியல் போராட்டம். தொடக்கப்பள்ளி கட்டிடம் இடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் புதிய கட்டிடம் கட்டவில்லை என கூறி நடந்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. தீபாவளி பண்டிகையையொட்டி தமிழகம் முழுவதும் 48,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக காவல்துறை தகவல். மக்கள் அதிகம் கூடும் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள், மார்க்கெட் பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்றும் அறிவிப்பு. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சிக்னல் கோளாறு காரணமாக சென்னை மார்க்கத்தில் மின்சார ரயில்கள் தாமதம். 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானதால் நிலைய மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்த பயணிகள். அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 2,877 இடங்களை நிரப்ப தமிழக அரசு அனுமதி என அரசாணை. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளை இணைந்து மேற்கொள்ளும் 2,340 டிசிசி பணியாளர்கள், 537 தொழில்நுட்ப பணியாளர் இடங்களை நிரப்ப நடவடிக்கை. ரசிகர் ரேணுகா சுவாமி கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனுக்கு இடைக்கால ஜாமீன். மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக 6 வாரங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள பிரபல லோட்டஸ் கிராண்டியர் அரங்கில் புனரமைப்பு பணியின் போது ஏற்பட்ட தீ விபத்து. அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் எலக்ட்ரீஷியன் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.